Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நான் crab roast, ஞண்டு roast எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு சொல்லி தர போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் crab clean பண்ணி எடுக்கணும். சின்ன சின்ன ஞண்டு தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு. பாருங்க. இதால ஞண்டு roast எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். பெரிய ஞண்டோட சின்ன ஞண்டு நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை எப்படி clean பண்ணனும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ऐना नारे पेर के क्लीन पन्ना तेरी आमे न्यांडे करी से आमे रखे रोस्ट चला अनला फर्स्ट नम्मा ये देख रही सुधा मन रहा है क्लीन पन्ने ने ना सोली दरा वांगे पापो फर्स्ट वंदे न्यांडे डट गुनो न न्यांडे वड़ा काल रंडो मुर्ची गुनो तन्नी ले खाली भी ऐना तुकलारा पोट गुनो तो அதின் பிறகு இந்த கால் எல்லாம் இருக்குல அதெல்லாம் நல்லா கட் பண்ணு இந்த சைடு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் तो இங்க ஒரு வெள்ளையா இருக்கு பாருங்க அது லைட்டா அப்படி அமுக்கி விடுறோம் அமுக்கி விட்டுட்டு இப்படியே மேல தூக்கணும் தூக்கிட்டு இப்படி எடுத்துக்கணும் இதோ இந்த பூ மாதிரி இருக்கனதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில நல்லா வாஷ் பண்ணனும் பாருங்க நல்ல க்ளீன் ஆயிடுச்சு இது உங்களுக்கு வேணானே எடுத்துக்கோங்க எங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க நல்ல எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வேண்டானே கூட இது கட் பண்ணி விட்டுறலாம் ஆனா இதெல்லாம் போட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும் பாருங்க அடுத்த ஞண்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் கால் ஃபர்ஸ்ட் கால் வந்து பிச்சி போட்டுக்கணும் ना इतना तरीदी नहीं सब पे नंड क्लीन पड़ तेरा चलता इतमी वचरकन क्लीन पड़ी एड़को रे कल सुनी मंज तू उ क्लीन पड़क और अंजु दड़ कल सुनी सटी एण ना और मूं टीस्पून एण ऊती एन्ना सूडानोने करिवेपले पोट्टुकनु इदुकुलारे ओरु अंजु पच्चै मुळगा पोट्टुकनु अंजु पच्चै मुळगा ना वंदु ओरु रेंडु पेरिय पूंड एडुत्तु वच्चिरुक्केन पूंड ना क्लीन पड़ी वो अरे पटकन रेय पूंड ना किंडी विडण पूंड
ஓரளவுக்கு வதங்கணும்னே ஒரு மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் இருந்தனா கூட நீங்கள் ஒரு அஞ்சு ஆறுனு போட்டுக்கலாம். நாம் ஒரு மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு வெங்காயம் வெட்டினது போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்குள்ளார ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு எப்போதும் நான் பார்த்துக்கிட்டு தான் போடுவாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு போடுங்க. ஏன்னா உப்பு அதிகமானாலும் நம்ம சாப்பிட முடியாது. அதனால் தக்காளி நல்லா வதங்கி வெந்தோடனே எடுத்து வச்சுருக்கேன் ஞண்டு, இதுக்குள்ளார போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். இதுக்குள்ளார ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டு கிண்டி விடணும். இந்த ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், போட்டு நல்லா கிண்டி விடணும். ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு கலருக்காக தான், ரெண்டுக்கு ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக தான் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை போட்டுலனாலும் பரவாயில்ல. மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கணும். பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி இதுக்குள்ளார ஊற்றி கொஞ்சோண்ட உப்பு பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் எனக்கு உப்பு பத்தலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கூட உப்பு நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடியை போட்டு வேக வைக்கணும். மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும். தீ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். நான் நண்டு ஃப்ரைக்குள்ளார ஒரு ரெண்டு முருங்கைக்காய் போட போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்க, இல்லை போட்டு இல்லைனாலும் நீங்கள் நண்டு ஃப்ரை செய்யலாம். எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதனால தான் நாங்கள் போட போகிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ரெண்டு முருங்கைக்காய் கூட இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இதோ ரெண்டு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இதோ இந்த ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்துட்டு கிண்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன்னா முருங்கைக்காய் போட்டுக்கோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போட வேணாம். முருங்கைக்காய் போடணும் ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கேன்னா தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அது இதுக்குள்ளார போட்டுக்கணும். ரொம்ப நைவாக வேணாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். அது இதுக்குள்ளார போட்டு கிண்டி விட்டு இதே மாதிரி நீ ஒரு பத்து நிமிஷம் கூட
வேக வச்சிடணும். உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. கிண்டி விட்டுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு மீடியம் தீயில் போட்டு வேக வச்சு எடுத்துடணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அப்படியே இருக்கிற தண்ணியில் இது வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். தீ கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருந்தால் சுண்டுறதுக்காக நல்லா கிண்டி விட்டுடணும். முருங்கைக்காய் ஞண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள் இதுக்கு மேலே தூவி கொடுக்கணும், ஒரு அரை டீஸ்பூன். உங்களுக்கு தேவைப்பட்ட காரம் வேணும், நல்லா ஸ்பைஸியாக வேணா போட்டுக்கோங்க. மிளகு ஞான் கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், டேஸ்டான ருசியான ஞண்டு ரோஸ்ட்டு ரெடி. எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.